வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பொதுக்குடி. கோகோனட் மில்க் பட்டர் பீன்ஸ் கிரேவி செய்ய போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு பவுலில் 100 கிராம் பட்டர் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது காய்ந்த பட்டர் பீன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன், பச்சையாகவும் கிடைக்கிது. இது ஒரு 2 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சுட்டு நான் குக்கரில் 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா குக் ஆகிடுச்சி. இப்போ அதை ஃபில்டர் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். மூணு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஆனியன் பாதி குக்கா, 3 தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். தக்காளி நல்லா குக் ஆகி சாஸ் பதத்துக்கு வந்ததும் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் போனதும் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் ஹோம் மேட் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். வேக வச்சு ஃபில்டர் பண்ண அந்த பட்டர் பீன்ஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். டூ கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். 1-2 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பீன்ஸ் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் நல்லா திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப கொதிக்க விட வேணாம். லைட்டாக கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கோகோனட் பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ்க்கு கூட சூப்பரான சைடிஷ், நைஸ் காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.